ஹைபிர்டீஸ் ஃபைன் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா கிரீக் மித்தாலஜியில் உள்ள ஒரு மித்து தான் வந்து பார்க்க போகிறோம் பிக் மேலியன் அப்படின்ற ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஸோ இஃப் யூ ஆர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கிரீக் மித்தாலஜியில் பிக் மேலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் ஸ்கல்ப்டர் வாழ்ந்துட்டு வந்தார் ஸோ அவரை பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா இவர் ஒரு காடஸஸ் வந்து லவ் பண்ணாங்க ஆனால் அந்த காடஸஸ் வந்து இவருடைய லவ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுலேருந்து இவர் விமனுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுவார் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் ஒரு ஸ்கல்ப்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால சூப்பராக சிலை எல்லாமே வந்து பண்ணுவார் ஸோ மார்பிள் யூஸ் பண்ணி நல்லா பாலிஷ்டாக வந்து சிலை எல்லாமே வந்து செதுக்குவார் ஸோ இவர் வந்து ஒரு நாள் என்ன நினச்சார் அப்படின்னா விமனை இம்பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மார்பிள் வந்து க்ரியேட் பண்ணுறாரு ஸோ அது வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்வர்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ ஃபெமினின் பியூட்டிக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிலையும் வந்து செதுக்கிறாரு ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருதுன்னா ஃபுல்லாக அவர் வந்து அந்த சிலையை வந்து செதுக்குனதுக்கு அப்புறம் இவருக்கு அந்த சிலையை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுது லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது ஆனால் அது வந்து ஒரு சிலை சிலை கூட வந்து லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இம்பாசிபிள் ஸோ இவருக்கு வந்து எப்படியாட்ட அந்த சிலையை வந்து மேரேஜ் பண்ணணும் அது கூட வந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடுது ரொம்ப லவ் வந்துடுது ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிலையை வந்து கிஸ் பண்ணுறாரு அப்புறம் அந்த சிலையும் நம்மளை வந்து கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நீலோன் போட்டுட்டு ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் இவர் வந்து ப்ளீட் பண்ணது எல்லாமே வந்து வீணாக போயிடுது ஸோ இவர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம அஃப்ரோடைட் அப்படின்ற அந்த காடஸஸ் கிட்டே போயிட்டு நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா காடஸஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணப்படுற அஃப்ரோடைட் அப்படின்ற அந்த காடசஸ் கிட்ட வந்து போயிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டே போய் இவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு நான் அந்த சிலையை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஸோ அதனால் அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் ரொம்ப ப்ளீட் பண்ணுறாரு இந்த காடஸஸ் வந்து இவனை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க இப்படி அவன் லவ் அப்படின்ற ஒரு சிக்கில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து சிரிக்கிறாங்க இவன் வந்து ரொம்ப ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் வந்துடுது ஸோ அதனால அவங்க வந்து இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுத்துடுறாங்க ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் அந்த மார்பிளை வந்து டச் பண்ணுறான் அடுத்த செகண்டே இவன் வந்து ரொம்ப அஸ்டானிஷ் ஆயிடுறான் தவிச்சு போய் அப்படி நிற்கான் என்ன அப்படின்னா அவன் செதுக்குன அந்த சிலை வந்து எப்படின்னா ரொம்ப வாம்மாகவும் சாஃப்டாகவும் இருக்குது ஸோ ஹியூமன் ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாகவும் வார்மாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ இவன் வந்து பார்க்குறான் பார்த்துட்டே இருக்கும் போச்சுன்னா அந்த சிலை வந்து இவனை பார்த்து சிரிக்குது அப்புறம் வந்து அப்படியே மெதுவாக அந்த ஸ்டாச்சு நடந்து இவனுடைய ஆம் சைடு வந்துடுது அதுக்கப்புறம் தான் வந்து இவனுக்கு தெரியுது அஃப்ரோடைட் வந்து நம்ம நம்மளுடைய விஷயம் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருது ஸோ அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்டாச்சுக்கு வந்து ஒரு நேம் வைக்கான் கலேஷியா அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறான் அண்ட் ஃபைனலாக அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அண்ட் அஃப்ரோடைட் காடஸஸ்க்கு வந்து தேங்க்ஃபுல்லாக அவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து க்ரீக் மித்தாலஜியில் உள்ள பிக்மேலியன் அப்படின்ற ஸ்டோரி அண்ட் பிக்மேலியன் அண்ட் கலேஷி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ஜீன் லேயோன் ஜெரோமி வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து எயிட்டீன் நைன்ட்டியில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஓவிடுடைய மெட்டோமோர்ஃபோசஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோரியில் பிக்மேலியன் அண்ட் கலேஷியா பற்றி டிபிக் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஹோப் எனக்கு இருக்குது ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் வினோ இந்த கமெண்ட் செக்ஷன் வில் சி நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பை பாய்